தமிழ் காதலன் தொலைக்காட்சி நேயர்களுக்கு மூர்த்தி தேவராசுவின் அன்பான வணக்கங்கள். அட்வொகேட் விஷால் திவாரி அவர்கள் தொடர்ந்த அந்த மொரட்டோரியம் சம்பந்தப்பட்ட கேஸ் வந்து இன்னைக்கு ஹியரிங் வந்தது. நடந்த விஷயங்கள்லாம் கேட்டீங்கன்னா ரொம்ப சிரிப்பா இருக்கும், உங்களால சிரிப்பை வந்து அடக்கவே முடியாது. அப்படிப்பட்ட ஒரு தீர்ப்பை வந்து இன்னைக்கு வந்து சுப்ரீம் கோர்ட் வந்து வழங்கியிருக்கிறார்கள். என்னன்னு கேட்டீங்கன்னா, அதாவது இந்த மொரட்டோரியம் என்பது வந்து பாத்தீங்கன்னா முழுக்க முழுக்க மத்திய அரசின் கையில் இருப்பது. எங்களுக்கு வந்து ஃபினான்ஸ் பத்திலாம் எதுவுமே தெரியாது, எங்களுக்கு அதுல வந்து சஃபிஷியன்ட் நாலேஜ் கிடையாது. அதனால சுப்ரீம் கோர்ட் வந்து இந்த விஷயத்துல வந்து நாங்க வற்புறுத்தவோ முடிவெடுக்கவோ எங்களால முடியாது. இது முழுக்க முழுக்க மத்திய அரசாங்கம் மட்டுமே வந்து முடிவெடுக்க முடியும். அதனால நாங்க இந்த கேஸை வந்து ரிஜெக்ட் பண்ணிடுறோம் அப்படின்னு சொல்லிட்டு அதை வந்து டிக்ளைன் பண்ணிட்டாங்க. இந்த கேஸே வந்து முடிச்சு வச்சுட்டாங்க. அது மட்டும் இல்ல, அவங்க வேற சில காரணங்கள் சொன்னாங்க, ரொம்ப அழகான காரணங்கள். என்னன்னு பாத்தீங்கன்னா, இந்த கோவிட் வந்து மிகப்பெரிய அளவுல வந்து பிரச்சனைகளை வந்து ஏற்படுத்தி கொண்டிருப்பதனால தடுப்பூசிகளை பெற வேண்டிய கட்டாயத்துல வந்து மத்திய அரசானது இருக்கிறது. அதற்கு நிறைய பணமானது தேவைப்படுகிறது. அதனால அந்த செலவுகளை வந்து அவர்கள் முதலில் கவனிக்க வேண்டும். ரெண்டாவது வந்து பாத்தீங்கன்னா, இந்த மைக்ரெண்ட் ஒர்க்கர்ஸ் இருக்காங்க இல்ல, அவர்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா தேவையான அந்த கோவிட் ஏற்பாடுகளை வந்து செய்ய வேண்டியிருக்கு. இதுக்கெல்லாம் நிறைய செலவுகள் வந்து ஆவதனால இந்த மாதிரி விஷயங்கள வந்து மத்திய அரசால வந்து கொடுக்க முடியாது. அதனால ஒருவேளை மத்திய அரசு மனசு வைத்து ஏதாவது கொடுத்தால் கொடுப்பார்கள், நாங்கள் இந்த கேஸை வந்து இதுக்கப்புறம் வந்து கன்வியூ பண்ண விரும்பல அப்படின்னு சொல்லிட்டு அதை வந்து ரிஜெக்ட் பண்ணி ஒரு தீர்ப்பை வந்து சொல்லியிருக்காரு. அதாவது பாத்தீங்கன்னா கொலை கற்பழிப்பு இதெல்லாம் வந்து பாத்தீங்கன்னா நடந்ததுன்னா போலீஸ் ஸ்டேஷன் தான் டைரக்டா அதெல்லாம் டீல் பண்ணுவாங்க, அவங்களுக்கு தான் அதுல நாலேஜ் இருக்கும். ஆனா இந்த நீதிபதிகளுக்கு அதாவது கோர்ட்டுக்கெல்லாம் வந்து இதுல வந்து கொஞ்சம் கூட நாளை கிடையாது. ஏன்னா அவங்க கொலை பண்ணி ஒரு எக்ஸ்பீரியன்ஸே கிடையாது, அதனால அவங்களால தீர்ப்பே வழங்க முடியாது. அப்ப நீதித்துறை வந்து என்ன பண்ணுதுன்னு கேட்டீங்கன்னா, அதற்கு வந்து நான் பதில் சொல்ல முடியாது, நீதித்துறை தான் பதில் சொல்லணும். ஏன்னு கேட்டீங்கன்னா, போன வருஷம் ஒரு கேஸை வந்து பல மாதங்கள் வந்து இழுக்கடிச்சாங்க. அதை அன்னைக்கே கூட ஃபர்ஸ்ட் டேவே முடிச்சிருக்கலாம், இவ்வளவு தெளிவா சொல்றவங்க. போன வருஷம் அதுக்காக வந்து கிட்டத்தட்ட 9 மாதங்கள் வந்து இந்த கேஸை வந்து இழுக்கடிச்சாங்க. அப்பெல்லாம் அவங்களுக்கு வந்து சஃபிஷியன்ட் நாலேஜ் இருந்தது. இன்னைக்கு வந்து பாத்தீங்கன்னா இதுல வந்து அவங்களுக்கு சுத்தமா வந்து நாளைக்கு அவங்க முடிவெடுக்கவே முடியாதான். அதாவது சமயத்துக்கு ஏத்த மாதிரி வந்து அந்த வாதத்தை வந்து வைக்கிறது வந்து மனிதர்களால் மட்டும் கிடையாது, நீதிபதிகளாலும் முடியும் அப்படின்றத அவங்க நிரூபிச்சிருக்காங்க. அதனால இந்த மொரட்டோரியம் கேஸ்ல நீங்க சுப்ரீம் கோர்ட்ல இருந்து எதிர்பார்த்த அந்த ஒரு பாசிட்டிவ் ரிசல்ட் வந்து வரல என்பதுதான் வந்து ஒரு வருத்தமான விஷயம். சரி, இதுக்கப்புறம் அதை பத்தி பேசி பிரயோஜனமே கிடையாது, அவர்கள் அப்படித்தான் அவ்வளவுதான். மக்களை பற்றி யோசிப்பதற்கு யாருமே கிடையாது. ஒரு தமிழக அரசாங்கமும் இதுக்காக இது வரைக்கும் இதை யோசிக்கல. ஏன்னு கேட்டீங்கன்னா, இவ்வளவு ஸ்லோவா ப்ராசஸ் பண்ணாங்கன்னா எப்படி வந்து மக்கள் வந்து ஒரே ஒரு வார்த்தை, அதாவது எந்த ஒரு வங்கியும் வந்து மக்களை துன்புறுத்தாதீர்கள், இந்த கொரோனா பீரியட்ல வந்து அவங்க கடன் தொகையை கட்டலனா கூட ரொம்ப டார்ச்சர் பண்ணாதீங்க, அவர்கள் மெதுவாக கட்டுவார்கள், அதுவரை பொறுத்திருங்கள் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஆர்டரை வந்து ஒரு தமிழக முதலமைச்சர் வந்து மக்களுக்கு சொல்லி இருந்த பேங்குக்கு சொல்லியிருந்தார்னா பேங்க் வந்து அந்த முதலமைச்சரோட வார்த்தையை கூட டார்ச்சர் பண்ணிருக்க மாட்டாங்க. ஆனால் அவர் சொல்லலை. சரி, ஒரு லெட்டர் அனுப்பிச்சார், அந்த லெட்டரோட ஃபாலோப் ஒரு ஃபோன் பண்ணி பிரதமருக்கு ஒரு ஃபோன் பண்ணி நீங்க என்ன வந்து முடிவெடுத்திருக்கீங்க, மக்களுக்கு நான் என்ன சொல்றது அப்படின்னு கேட்டிருந்தாருன்னா அங்கிருந்து எதனா ஒரு ரிப்ளை வந்திருக்கும், அதை கேட்டாரான்னு தெரியல. அடுத்தது வந்து பாத்தீங்கன்னா, ஆர்பிஐக்கும் நிர்மலா சீதாராமனுக்கும் வந்து லெட்டரை வந்து அனுப்பிச்சிருக்காரு, அவங்க கிட்ட இருந்து எதுவும் ரெஸ்பான்ஸ் இது வரைக்கும் வரல. சரி, அடுத்த கட்ட முயற்சியாக வந்து ஒரு 12 மாநில முதல்வர்களுக்கு வந்து ஒரு லெட்டர் அனுப்பிச்சிருக்காரு. அந்த 12 மாநில முதல்வர்கள் உடனே ரியாக்ட் பண்ணாங்களா, இது வரைக்கும் பண்ணல. அப்போ இதெல்லாம் ப்ராசஸ் பண்ணி 2-3 மாதங்கள் கழிச்சு எல்லாம் செத்து சுண்ணாம்பானதுக்கு அப்புறம் ஒரு ரிசல்ட் வருவதை விட நீங்க இதை இனிஷியேட் பண்ணாமே இருந்திருக்கலாம். அதனால தமிழக அரசும் வந்து இந்த மக்கள் மேல இந்த விஷயத்துல அந்த இஎம்ஐ விஷயத்துல வந்து கருணை காட்டவில்லை. அதே மாதிரி மத்திய அரசு உங்களுக்கு ஏற்கனவே தெரிஞ்சதை பத்தி நிறைய பேச வேண்டிய அவசியமே கிடையாது. போன வருஷமே நம்ம வந்து எக்கச்சக்கமான அவஸ்தைகளை வந்து பட்டுட்டாச்சு. ஏதோ அதுல இருந்து நீந்தி தான் வந்து இந்த வருஷத்தை கடந்து இந்த வருஷமும் கொரோனா வந்து அவதிப்பட்டு கொண்டிருக்கோம். அதனால வந்து அவர்கள் கிட்ட இருந்து நம்மளுக்கு வந்து எப்பவுமே கிடைக்காதுன்னு தெரியும். அதனால அவர்களை நம்பி பிரயோஜனம் கிடையாது. சரி, அட்லீஸ்ட் நமக்காக யோசிக்கின்ற அதை நீதித்துறையாவது எதனால் செய்வாங்களான்னு பார்த்தா, இவங்க ரெண்டு பேருக்கும் மேல வந்து நீதித்துறை இருக்கு. இப்படிலாம் இருந்தா இந்த கடந்த ஒரு 2 மாதங்களா வந்து லாக்டவுன்ல இருக்கிற மக்களால எப்படி வந்து வருமானம் இல்லாமல் கடன் தொகையை கட்ட முடியும், இது கொஞ்சம் கூட யாருக்குமே தெரியாதா? சரி, லாக்டவுன் போட்டு தான் ஆகணும், இதுல வந்து எந்த ஒரு மாற்றமும் கிடையாது, ஏன்னா மக்களோட உயிர் முக்கியம். அப்படி இருக்கும்போதே இந்த ஒரு 2 மாதங்களோ இல்ல 3 மாதங்களோ வங்கிகள் யாரும் மக்களை வந்து துன்புறுத்த வேண்டாம்,
டார்ச்சர் பண்ண வேணாம் அப்படின்ற ஒரு இன்ஸ்ட்ரக்ஷனை வந்து ஒரு முதலமைச்சரோ ஒரு பிரதமரோ ஒரு ஆர்பிஐயோ சொன்னால் பேங்க் கேட்காமல் போயிடுவாங்களா? ரொம்ப வேடிக்கையாக இருக்கு. மக்களுடைய அந்த உணர்வுகளை புரிந்து கொள்வதற்கு யாருமே கிடையாதுன்றதை வந்து பார்த்தீங்கன்னா மறுபடியும் மறுபடியும் வந்து இந்த நிரூபித்து கொண்டிருக்கிறார்கள். அவங்க நினைச்சுக்கிறாங்க நம்ம கொடுக்குற 2000 ரூபாயில வந்து பார்த்தீங்கன்னா கோடீஸ்வரன் ஆயிடுவான், நல்லா 3 வேளை மூக்க பிடிக்க சாப்பிட்டுட்டு வந்து சந்தோஷமா இருந்துருவோம் அப்படின்னு நினைச்சுக்கிறாங்க. அதெல்லாம் அந்த 2000 ரூபாய் வந்து பார்த்தீங்கன்னா முதலாவது குடும்பத்துக்கு போதான்றதே சந்தேகம் தான். குடும்ப தலைவர்கள் அதை வாங்கி போயிட்டு பார்த்தீங்கன்னா நீங்க பிளாக்ல வந்து ஒயின் ஷாப்ல போயிட்டு சாப்பிட்டு போயிட்டே இருப்பாங்க. நீங்க கொடுக்குற 2000 ரூபாய் வந்து ஒன்னா அந்த 2000 ரூபாய் கொடுக்கறத வந்து குறை சொல்லவே இல்லை. நிச்சயமா வந்து அது வந்து ஒரு குடும்பத்துக்கு பயன்படக்கூடியதுதான். அது எந்த அளவுக்குன்னா ரொம்ப அதாவது 1% பணம் தான் அது. ஒரு 10000 ரூபாய் ஒரு ரேஷன் கார்டுக்கும் கொடுத்துட்டு இந்த இஎம்ஐ இதெல்லாம் வந்து ஒரு 3 மாதங்கள் கட்ட வேணாம் அப்படின்னு சொல்லிட்டு நீங்க லாக்டவுன் போட்டீங்கன்னா மக்கள் வீட்டில் இருந்து கொண்டு அவர்களை அவர்கள் பாதுகாத்துக் கொண்டு உங்களை மனமாற வாழ்த்துவார்கள். ஆனால் இத மாதிரி ஒரு முன்னோக்கு சிந்தனையோட யாருமே வந்து செயல்படுவதே கிடையாது. அதனால நண்பர்களே, இப்போதைக்கு அந்த சுப்ரீம் கோர்ட்ல இருந்து இனிமே வந்து நல்ல நியூஸ் வரும் என எதிர்பார்ப்பது வந்து முட்டாள்தனம் என்பதை நான் ஓபனா உங்ககிட்ட சொல்லிக்கிறேன். சரி, வேற என்ன வழிகள் இருக்குதுன்னா ஒரே ஒரு வழிதான் இப்போதைக்கு வந்து எனக்கு தெரிந்து வந்து ஒரே வழிதான். ஒருவேளை இந்த ஸ்டாலின் அவர்கள் அனுப்பிச்சது வந்து நல்லபடியா முடிஞ்சு உங்களுக்கு வந்தால் பரவாயில்லை, வரும் வரைக்கும் வந்து பாத்தீங்கன்னா இருக்கிற ஒரே ஆப்ஷன் வந்து நீங்கள் உங்கள் வங்கியோட இந்த பிரான்ச் மேனேஜரை வந்து தொடர்பு கொண்டு ரெக்வஸ்ட் பண்ணுங்க. எனக்கு வந்து மொரட்டோரியம் நான் ரொம்ப கஷ்டப்பட்டு இருக்கேன். ஒருவேளை உங்களது வழி அவர்களுக்கு புரிந்தால் நிச்சயம் உதவி செய்வார்கள். ஏன்னா அவர்களும் வந்து பாத்தீங்கன்னா மனிதர்கள் தான், அவர்களும் வந்து கடன் வாங்கி இருப்பார்கள், அவர்களுக்கும் அந்த வழியானது தெரியும். அதனால இதுதான் இப்போதைக்கு இருக்கும் ஒரே வழி, அவர்களைத்தான் நாம் வந்து நம்பி இருக்க வேண்டும். இன்னும் ஒரு சில வழிகள் உண்டு. அதாவது நீங்கள் யாராவது இத மாதிரி அப்ரோச் பண்ணி உங்களுக்கு வந்து ஏதாவது ஒரு பிரான்ச்ல இருந்து மொரட்டோரியம் கிடைத்திருந்தால் அதை நீங்க வந்து இந்த வீடியோக்கு கீழே இருக்கிற கமெண்ட்ஸ் பாக்ஸ்ல சொல்லும் போது அதை நம்ம 4 பேருக்கு சொல்ல முடியும். ஏன்னா சில எல்லாம் நம்ப மாட்டாங்க, ஏன்னா அவங்களோட பிரான்ச்சுக்கு வந்து அவங்க அப்ரோச் பண்ணி அவங்க இல்லைன்னு சொல்லும் போது நாம் ஏதோ வந்து தவறான தகவல்களை கூறுவதாக நம்ம கிட்ட வந்து பேசுறாங்க. அது வந்து நான் என் மனதிற்கு எது வந்து சரி என்று படுகிறதோ அதைத்தான் சொல்லுகின்றேன். இப்போதும் நீங்கள் யாராவது மொரட்டோரியம் வாங்கியிருந்தால் உங்களுக்கு வந்து பாசிட்டிவா ஒரு ரிப்ளை உங்க பிரான்ச்ல இருந்து வந்திருந்தா தயவு செய்து சொல்லுங்க. நான் மற்றவர்களை பற்றி கவலைப்படுவதே கிடையாது. அந்த உண்மை தகவலை வந்து நம்ம 4 பேருக்கு சொல்லி அட்லீஸ்ட் அந்த பிரான்ச்ல யாராவது கடன் வாங்கியிருந்தாங்கன்னா அவர்களுக்கு வந்து அதை பயன்படுமாறு நம்ம வந்து எடுத்து செல்லலாம் என்று சொல்லி சீக்கிரம் நீங்கள் அனைவரும் இந்த கொரோனா என்ற ஒரு பேரிடரிலிருந்து வெளிவந்து பலமுடன் நலமுடன் வாழ்வதற்கு இறைவன் உங்களை ஆசீர்வதிப்பார் என்று சொல்லி நன்றி கூறி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். மேலும் இந்த நிகழ்ச்சியானது உங்களுக்கு பிடித்திருந்தால் தமிழ் காதலன் தொலைக்காட்சியை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, நம்மளோட இந்த வீடியோவை லைக் பண்ணுங்க மற்றும் ஷேர் பண்ணுங்க.